வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆப்பம் தான். இது எப்படி சூப்பராக சாஃப்டாக பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட பேட்டர் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு 25-50 உளுந்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் இல்லைங்க, 1.5 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்ட் ரேஷியோங்க. இதுக்கு மேலே நீங்கள் உளுந்து கொஞ்சம் கூட எடுத்தால் கூட ஒட்டி ஒட்டி பிடிக்கும். அந்த சாஃப்ட்னஸும் இருக்காது, கொஞ்சம் கிறிஸ்பினஸும் இருக்காது. இதுதான் ரேஷியோ. பச்சரிசி ஒரு கப்புன்னா ஒரு ஸ்பூன் இல்லைங்க, 1.5 ஸ்பூன் கிட்ட உளுந்து சேர்த்தா போதும். ஒரு ஸ்பூனே போதும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 2-3 மணிக்கூர் வந்து தண்ணியில் ஊற வைக்கணுங்க. இப்போ நான் வந்து ஊற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை வந்து ஊற வச்சுட்டு சூப்பராக நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுக்கணுங்க. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம கிரைண்டர் எடுத்துருக்கோம். இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து பொன்னி அரிசி வேக வச்சு குக் பண்ண ரைஸ் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம இதுக்கு கூட சேர்த்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப தூக்கலாமல் இருக்கும். இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/2 கப் அரிசியும் அதுக்கு பின்னாடி என்ன வருதுன்னா பச்சை அரிசியும் உளுந்தும் எல்லாமே நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன, ஒரு 1/2 முடி தேங்காய், ஒரு முழு தேங்காயில் பாதி தேங்காயை திருவி அதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா சாஃப்டாக மைய அரைச்சி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை நம்ம இதுக்கு கூட சேர்த்துப்போம், அந்த தேங்காய் பாலோடையும் சேர்த்துப்போம். மீதி கொஞ்சம் இருக்குல்லங்க தேங்காய், அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துப்போங்க. இவ்வளோ தாங்க. இதை நீங்கள் நல்லா அரைக்க விட்டுங்க. நல்லா மசு நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வரணுங்க. கண்டிப்பாக இந்த ரேஷியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பரான அப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, ஒரு 10-15 மினிட்ஸ் வரை நல்லா டீப்பாக அரைக்க வச்சு இந்த கன்சிஸ்டன்சி வரும். நான் இது காலமாக அரைச்சிக்கிறேங்க. நைட்டு ஆப்பத்துக்கு நான் காலமே அரைச்சி வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே மூடி போட்டு அப்படியே ஃப்ரீயாக அதை விடணும். அது கொஞ்சம் புளிக்கணும். புளித்த பிறகு அது என்ன கன்சிஸ்டன்சி வரேன்னு நான் காமிச்சு தரேன். இதாங்க புளித்த பிறகு உள்ள கன்சிஸ்டன்சி. இதை நீங்கள் எடுத்து இப்படி விடம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்கும். அதுதாங்க கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அப்படின்னா புளிச்சு ரெடி ஆகிடுச்சு ஆப்பத்துக்கு. நீங்கள் ஆப்பம் யூஸ் பண்ணுற டைம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சால்ட்டு போடக்கூடாது. இதையே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 days கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் சமைக்கிற டைம் தான் சால்ட்டு போட்டு சமைக்கணும். இப்போ நான் சால்ட்டு போட்டுட்டு நல்லா அடிக்கணும், ஏன்னா அங்கங்கன்னு வந்து உப்பு இருக்கும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது அப்படி சுற்றி வளைச்சி எடுக்கும்போது சூப்பரான ஷேப்பில் கிடைக்கணும். இப்போ ஆப்பச்சட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஆயிலில் வந்து ஒரு சின்ன கிளாத்தை ஏதாவது ப்ரஷ் வச்சு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரு காட்டன் துணி ஏதாவது வச்சு ரெண்டு சைடு ஆப்பச்சட்டிக்கு ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு அதை அப்படியே நீங்கள் ரவுண்டு ரொட்டேட் பண்ணி விட்டுறணுங்க. இப்போ கேரளா சைடில் இதை வந்து மூடி போட்டு தான் வேக வைக்கணும். இப்போ கேரளா சைடில் என்னென்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து தோசை கல்லிலேயே வந்து லைட்டாக தோசை போல ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சு குக் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊரில் தான் சூப்பராக ஸ்டைலாக ஷேப்பாக பண்ணுவாங்க. இது வந்து நல்லா வெந்த பிறகு தான் சூப்பராக அது இலகி வருங்க. இல்லைன்னா ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். மூடி போட்டு தான் கண்டிப்பாக வேக வைக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டாக பண்ணுறதா இருந்தால் லைட்டாக கிளியும், அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கல் ஹீட்டாக தான் வந்து ஆப்பம் சூப்பராக வரோங்க. அதை சூப்பராக நீங்கள் திருப்பி விடுறதுல தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக மூடி போட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் ரொம்ப நடுவில் ரொம்ப சாஃப்டாக சைடில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. மூடி போட்டு தான் சூப்பராக வேக வைக்கணும். அது மட்டும் இல்லை, ஆப்பம் நல்லா வெந்தால் தன்னாலே அது இழவி வரோங்க. நீங்கள் போட்டங்க அப்படி தோசை மறைச்சி போடணும் போல் அப்படி தேவையில்லை. லைட்டாக நீங்கள் தட்டி விட்டால் போதும், சூப்பராக அது இழகி வரும்.
இப்போ பார்த்துக்கோங்க, சைடெல்லாம் சூப்பராக கிறிஸ்பியாக, நடுவில் நல்லா சாஃப்டாக, செமையாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு தேங்காய் பாலும் சீனி சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா இதுக்கு கூட நீங்கள் வந்து எந்த குழம்பு எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்பம் அவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியும் கூட, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேங் சூப்பரான அப்பம் ரெடிங்க. சைடெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, நடுவில் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. இதுக்கு நீங்கள் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் எக் கிரேவி, அப்புறம் எல்லாமே செமி கிரேவியாக இருந்தால் ரொம்ப அதை தொட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன பேட்டரே போதும், கரெக்டான ரேஷியோ. அந்த பச்சை அரிசியும் உளுந்து நீங்கள் எடுக்கிறதுல தான் இருக்குது. சாதம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அது வந்து சூப்பராக மசி போல் அரைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ காலம் அரைக்கிறதா இருந்தால் நைட்டு வர நீங்கள் வந்து அப்படி புளிக்க மூடியே போட்டுடணும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.